தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்று முதல் செயல்படுத்தப்படுகிறது. 1 கோடி மகளிர் பயன்பெறும் வகையில் மாதந்தோறும் ₹1000 வழங்கப்படுகிறது. இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. சுய உதவி குழுக்கள், இந்த 100 நாள் வேலை திட்டம், அத்தோட சேர்த்து வந்து ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் 20 கிலோ அரிசி, இந்த திட்டங்களை வந்து ஏற்கனவே செயல்படுத்திருக்கோம். அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொன்னால், முதல்ல வந்து கந்து வட்டியின் பிடியிலிருந்து குடும்பங்களை உடைவித்திருக்கு. தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கூலி உயர், அது பெரிய மாற்றங்கள். ஆனாலும் முன்னாடி இருந்ததோட ரொம்ப மிக முக்கியமான அளவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், குடும்பத்தை வந்து கடன் பிடியிலிருந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வர வச்சிருக்கு, குழந்தைகளை தங்களுடைய குழந்தைகளை அவங்க விரும்பின படிப்புகளை படிக்க வச்சிருக்கு. இந்த மாற்றங்களை இன்னும் வேகப்படுத்துவதற்கான ஒரு முன்முயற்சி தான் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம். வடந்திய மாநிலங்களில் குடும்ப அடிமைத்தனங்கள், கூலி அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லப்போனால் பாண்டட் லேபர்ஸ், இந்த இது இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூடவே இருக்குது. இதுக்கு ரொம்ப மிக முக்கியமான காரணம் வந்து குடும்பத்தில் இருக்கிற இந்த அடிமைத்தனமும் ஒரு காரணம். அதிமுக எதிர்த்ததுன்னா அது வந்து வாஷ் அவுட்னு அவங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தான் இதை இது பண்ண முடியுமே ஒழிய, இந்த திட்டத்தை மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் ஓட்டு வாங்க முடியாது. மக்கள் நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி, வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போகிற ஒரு கட்சி யாரு அப்படின்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். சீமான் சொல்கிறார் இல்லையா, தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வளர்ச்சி அதை பண்ண இதை பண்ணு சொல்றீங்க, இங்க மக்களை வந்து நீங்க பிச்சைக்காரர்கள் ஆக்கி வச்சிருக்கீங்க. இவர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு என்ன அவர் பதில் சொல்றாரு, அதை முதல்ல சொல்லட்டும். எவ்வளவு நயவஞ்சக எண்ணம் உடையவரா இருந்தா சீமான் இப்படி சொல்லுவாருன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, நீ ஒரு பிள்ளைக்கு தகப்பன் தானே, பிள்ளை பெற்றிருக்க இல்ல, உனக்கு அக்கா தங்கைமார்கள் இருக்காங்கல்ல, குழந்தைகளை பார்த்துருக்கிற இல்ல, எப்படி இப்படி பேச வருது? பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அதானிக்கும் கடன் தள்ளுபடி நடந்திருக்குது இல்லையா, அந்த கடன் தள்ளுபடி நடந்தது வந்து எதுக்காக கடன் தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னு கேட்டாரா? எனக்காவது ஒரு நாளைக்கு சீமான் கேட்டிருக்காரா? சீமான் போன்ற கைக்கூலிகள் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், பச்சையான அயோக்கியத்தனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிழப்பு பொருட்டு மக்களை வந்து ஏய்ப்பது, மக்களை எத்தி பிழைக்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள், கலைஞர் உரிமைத்தொகை ₹1000 பெண்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. கேள்விப்படுறோம், கிராமப்புறங்களில் மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, பெண்கள் உனக்கு பணம் வந்துருச்சா, எனக்கு பணம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. சிலர் வீட்டில் கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம், செலிப்ரேட் பண்ணுறோம், இதை முதல் மாத ஸ்டாலின் கொடுத்த காசை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தகவல்கள் வந்துட்டு இருக்குது எல்லா பக்கமும். ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ தமிழ் இந்துல வந்து இன்னைக்கு ஒரு கட்டுரை ஒன்று வந்திருந்தது, இந்த உரிமைத்தொகை பெண்களை வந்து அதிகாரப்படுத்தலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு பார்த்தா, அது ஜிடிபியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடாது. ஏன்னா பெண்கள் வீட்டில் வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஜிடிபியில் வரலை, அந்த உழைப்புங்கிறது உற்பத்தி துறைக்குள்ளே அது அங்கீகரிக்கப்படவே இல்லை. இது ஒரு ஒரு நிவாரணம், ஒரு உதவிங்கிறத தாண்டி அதில் என்ன பெரிய விளைவு ஏற்படுத்தி விடும் இப்படி பேசுகிறதும் இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப மிக முக்கியமான மாற்றங்களை நிம்மேல் தான் ஏற்படுத்த போகுது, சரிங்களா? இப்போ என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நமக்கு தெரியாது. முதல்ல இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து என்னன்னு சொன்னால் வந்து ஒர்க்கிங் ஃபோர்ஸ், சரிங்களா, ஆற்றல் உள்ள உழைப்பாளிகளை அவங்களுடைய குடும்ப பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவது, அவங்களுடைய உழைப்பாற்றலை சமூக உற்பத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்துவது, உற்பத்தியில் கொண்டு வந்து அவங்கள சேர்க்கறது, சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான இந்த திட்டத்துடைய நோக்கம். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சில திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்கோம். அதில் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று வந்து சுய உதவி குழுக்கள், இந்த 100 நாள் வேலை திட்டம், அத்தோட சேர்த்து வந்து ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் 20 கிலோ அரிசி, இந்த திட்டங்களை வந்து ஏற்கனவே செயல்படுத்திருக்கோம். இந்த திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்கிற விளைவுகள் இருக்குது இல்லைங்களா? கடந்த வந்து 20 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக அது தொடங்கி 2010-2015 வாக்கில் அது ஏற்படுத்தின மாற்றங்களை பற்றி ஒரு நீண்ட ஆய்வை வந்து இப்போ திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் சார் அவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க. அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொன்னால், முதல்ல வந்து கந்து வட்டியின் பிடியிலிருந்து குடும்பங்களை விடுவித்திருக்கு, குடும்ப தலைவர்களினுடைய பிடியிலிருந்து குடும்ப தலைவிகளை விடுவித்திருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும், இன்னைக்கு வந்து ஒரு 20 வயது 25 வயது இல்லை 30 வயதை தாண்டினவங்களுக்கு எல்லாம், கிராமப்புறங்கள்லேருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்,
அவங்க குடும்பங்களில் எப்படி தந்தைமார்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தார்கள், இன்னைக்கு அந்த ஆதிக்கத்தை அவங்களும் செலுத்த முடியல, அவங்களுடைய தந்தைமார்களும் செலுத்த முடியல அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னொரு ரொம்ப மிக முக்கியமான மாற்றம், தமிழ்நாட்டில் கிராமப்புறத்திலையும் நகர்ப்புறங்கள்லையும் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கூலி உயர்வு. அது பெரிய மாற்றங்கள், ஆனாலும் முன்னாடி இருந்ததோட ரொம்ப மிக முக்கியமான அளவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள். இதெல்லாம் சேர்ந்து என்னத்தை ஏற்படுத்தியிருக்கு, இதெல்லாம் சேர்ந்து வந்து குடும்பத்தை வந்து கடன் பிடியிலிருந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வர வச்சுருக்கு, குழந்தைகளை தங்களுடைய குழந்தைகளை அவங்க விரும்பின படிப்புகளை படிக்க வச்சுருக்கு, அவங்க குழந்தைகள் ஊருக்கு வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கு ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ நகர்ப்புறங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு. இந்த மாற்றங்களை இந்த தலைமுறையில் செஞ்சுருக்கு. குறிப்பாக வந்து நம்ம பார்க்கும்போது சுற்றிலும் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியும், பெண் பிள்ளைகள் திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களிலிருந்து வெளியில் போய் மேற்படிப்புகளுக்கு வெளியில் போகிறதும் வேலை வாய்ப்புகளுக்கு வெளியில் போகிறதும் நடந்திருக்கு. சரிங்களா, இந்த மாற்றங்கள் இருக்குல்ல, இந்த மாற்றங்களை இன்னும் வேகப்படுத்துவதற்கான ஒரு முன்முயற்சி தான் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம். பெண்கள் பயணிப்பதற்கான உரிமையும் வந்து இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறதும் அதுக்கானது தான். மொத்தமாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது வெளியே போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த சிஸ்டம் என்பது ஒப்பீட்டு ரீதியாக மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிடும்போது பெண்கள் அதிகாரத்துக்கு சென்றதோ அல்லது உற்பத்தியில் ஈடுபடுவதோ பெரிய அளவில் வருவாய் ஈட்டுவதோ சுதந்திரமாக இருப்பதோ பெரிய அளவில் பின்தங்கி தான் இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய மாற்றம் புரட்சியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு தானே சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அவங்க வந்து நடந்திருக்கிற மாற்றங்களை ஏற்கனவே நடந்திருக்கிற மாற்றங்களை பற்றி கவனத்தில் எடுக்காமல் இது செய்கிறாங்க. சரிங்களா, இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்முறையை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம்ல. நம் தந்தைமார்கள் நம்முடைய தாய்மார்களை காரணமே இல்லாமல் போட்டடிக்கிறது, சில நேரங்களில் சோறு சரி எங்கள் அப்பாலாம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குதுன்னு ஒரு நேரம் சண்டை போடுவார் அடிப்பார், உப்பு அதிகமாக இருக்குதுன்னு ஒரு நேரம் சண்டை போடுவார், ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாம் உப்பு சரியாக இருக்கும், அவருக்கு தான் உப்பு கம்மியாகும் அதிகமாகும். டொமஸ்டிக் வயலன்ஸ் இதுவும் புரியுது. இன்னொன்று இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நான் என் கூட படிக்கும்போது எந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலும் அதுக்கு மேலே படிக்க வர மாட்டாங்க, அதை நிறுத்திடுவாங்க, வயசுக்கு வந்துட்டால் படிப்பை நிறுத்திடுறது அப்படிங்கிறது இருந்தது, இப்போ அதெல்லாம் மாறி இருக்குது. ஆனால் இது எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்ததுனால தான் நடந்துச்சு, திராவிட இயக்கம் தான் காரணம், இப்படி வந்து மொத்தமாக அப்படி பெருமைப்படுறது சரியா? இன்னொரு பக்கம் விமர்சனம் இருக்குது, திராவிட இயக்கம் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே வந்து பிறந்தவங்கெல்லாம் பாவிகள் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார், எல்லாத்துக்குமே திமுக நாங்கள் தான் காரணம்னு உரிமை கூறுதோம். அந்த விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய முன்னாள் தலைவர் சங்க பிரச்சாரகர் ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்க, அதுதான் சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். 67க்கு பின்னாடி பிறந்தவர்கள் எல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. என்ன பாவி, ஏற்கனவே நீங்கள் எதை தர்மம் எதை சாஸ்திரம் சொல்லுது எது பண்பாடுன்னு சொன்னீங்களோ அது பண்பாடல்ல, ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல எது மத அளவுல பண்பாடு சாஸ்திரங்கள் இப்படி தான் விதிக்குதுன்னு சொல்லி, பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணும், ஆண்கள் சொல் பேச்சை கேட்கணும், தந்தைமார்களுடைய பேச்சை மீறக்கூடாது, தனையன்களுடைய பேச்சை மீறக்கூடாது, அவங்க படிக்கக்கூடாது, எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவங்க சொல்லுக்கு தான் கீழ்ப்படியணும்னு இருந்தது இல்லையா? இன்னைக்கு நிலைமை தலைகளாக மாறியிருக்கு. சரிங்களா, அது நல்லது தானே? ஒரு பெண் பிள்ளை இந்த சமத்துவம் அப்படிங்கிற இந்த நாட்டில் வந்து மேல் சாதி கீழ் சாதி அப்படிங்கிற இது ஒளியறது மட்டும் இல்லை. சரிங்களா, சமத்துவம் அப்படிங்கிறது ஆணும் பெண்ணும் சமத்துவம் பெறுறது தான் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இந்த நாட்டில் மேல் சாதித்தன்மையும் கீழ் சாதித்தன்மையும் ஏழை பணக்காரத்தன்மையும் இருப்பதற்கெல்லாம் ஒரு ஆதாரமான ஒரு விஷயம் வந்து பெண்கள் வந்து பெண்ணடிமைத்தனம் நிலவுறது தான். ரொம்ப அன்கான்சியஸா நம்ம எல்லாரும் வந்து அப்படி நடந்துகிட்டு இருந்தோம், நம்முடைய தாய்மார் மேல நம்முடைய அக்காமார்கள் மேல தங்கைமார்கள் மேல கோவிச்சுக்கிறதும் அவங்களோட சண்டை போடுறதும் மோசமா நடத்துறதும் ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருந்தது இல்லையா? அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து அவங்க வெளியில வந்திருக்காங்க இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த மாநிலத்துலதான் அது நடந்திருக்கு. இன்னும் மற்ற மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல தென்னிந்திய மாநிலங்கள்ல நாமும் கேரளத்திலும் இந்த மாற்றம் நடந்திருக்கு, மற்ற வந்து மாநிலங்கள்ல மாற்றங்கள் குறைச்சலா இருக்கு, வடந்திய மாநிலங்கள்ல குடும்ப அடிமைத்தனங்கள் கூலி அடிமைத்தனம் இல்லைன்னு சொல்ல போனா பாண்டட் லேபர்ஸ் இந்த இது இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூடவே இருக்கு. இதுக்கு ரொம்ப மிக முக்கியமான காரணம் வந்து குடும்பத்தில் இருக்கிற இந்த அடிமைத்தனமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மத அளவில் கொண்டு போய் பாண்டட் இதாக அதை மாத்துறாங்க, மத அளவில் கொண்டுகிட்டு போய் அது புனித சாஸ்திரங்கள் சொல்கிறது, இதுதான் கடவுள் சித்தம், இதுதான் கடவுள் கற்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இது என்ன நடந்துச்சு, பெரியார் இயக்கம் தொடங்கினதுலேருந்து நீதி கட்சி ஆட்சி தொடங்கினதுலேருந்து முதல்ல பெண்களுக்கு படிக்கிறதுக்கு இருந்த தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நீக்கியிருந்தாங்க, அதுக்கப்புறம் சமூக வெளிகளில் இருந்த தடைகள் இருக்கு இல்லையா அதுக்கு எதிரான ஒரு தொடர்ச்சியான மில்டன்டான ஒரு பிரச்சார இயக்கம் ஒன்று வந்து பெரியார் வந்து முன்னெடுத்தார். சரிங்களா,
என்னென்ன தேவை அப்படிங்க, பெண் பிள்ளைகளுக்கு ஏன் சுதந்திரம் தேவை இருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு இப்போ ஒரு விழிப்புணர்வு அடைஞ்ச வந்து ஒரு சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரும் பொழுது அவங்க முன்னாடி வாய்ப்புகளை திறந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான். 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு தான் காமராஜர் வந்து கல்வி கண் கொடுத்தவர் அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்கிறோம். உண்மையை மட்டும் சொல்லலை, காமராஜர் படிக்க வச்சார், கலைஞர் குடிக்க வச்சார்னு சொல்கிறாங்க. இது வந்து அறிவு கட்டவர்கள் நாணயமற்றவர்களுடைய பேச்சு சரிங்களா, அதை நம்ம வந்து இந்த இடத்துல பேசணுமா அப்படின்னே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க அறிவே இல்லாதவர்கள்னு நான் நினைக்கிறேன். முதல் பிரச்சனை வந்து காமராஜர் வந்து பள்ளிக்கூடங்களை பரவலாக திறக்கிறதுக்கு முன்முயற்சி எடுத்துக்கிட்டார், உண்மைதான். ஆனால் அதை விட அதிகமான பள்ளிக்கூடங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்தது. அதை விட ரொம்ப முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் ஆட்சியில் 1970 உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம், பாடநூல் கழகம் உருவாக்கப்பட்ட. அந்த நிறுவனம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுங்களா, பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி உபகரணங்களை, பாட உபகரணங்களை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது, விலை இல்லாமல் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. பாடப்புத்தகங்கள் வாங்க முடியாமல் வந்து சிலேடுகள் வாங்க முடியாமல் பள்ளி சீருடைகள் இல்லாமல் எத்தனை பேர் தெரியுங்களா பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தாங்க, எவ்வளவு பேர் பள்ளிக்கூடத்தினுடைய வாசல் படியை மிதிக்க முடியாமல் இருந்தாங்க. பள்ளி கட்டணம் சின்ன கட்டணம் இருந்தது, அந்த கட்டணங்களை கட்ட முடியாமல் அந்த கட்டணங்களெல்லாம் நீக்கி அதற்கு மேலே வந்து இந்த வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தது யாரு, என்னுடைய அப்பா அம்மா என்னை படிக்க வைக்கிறதுக்கு முதல்ல அவங்க தயாராக இருக்கணும், அதுக்கு ஒரு பக்கம் தயார் பண்ணாங்க, படிக்க வைக்கணும், உங்களுடைய குழந்தைய படிக்க வச்சிங்கன்னா தான் இந்த சமூக நிலையிலேருந்து நீங்கள் முன்னுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க, ஒன்று சரிங்களா. அப்படி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கல்வி கூடங்களையும் ஏற்படுத்தினாங்க. நான் வந்து எங்கள் ஊரில் 8வது வரைக்கும் ஒரு பள்ளி வந்து இருக்குது, வந்து நடுநிலை பள்ளி இருக்குது. அது எங்கள் ஊரில் முடித்த உடனே மோகனூரில் பக்கத்தில் இருக்கிற ஒரு 8-5 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு ஊரில் 12வது வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளி இருந்தது வந்து மேல்நிலைப்பள்ளி. அதுக்கு மேலே வந்து நான் பக்கத்தில் இன்னொரு ஊரில் இந்த பக்கம் போனால் நாமக்கல்லில் ஒரு கல்லூரி கலைக்கல்லூரி இருந்தது, இந்த பக்கம் வேலூரில் ஒரு கலைக்கல்லூரி இருந்தது, மோகனூர்லேயே இருந்த ஒரு தமிழ் கல்லூரி வந்து தனியாரால் நடத்தப்பட்ட கல்லூரி கலைக்கல்லூரியாக மாற்றப்பட்டது சரிங்களா, கலை அறிவியல் கல்லூரியாக. இப்படி வாய்ப்புகள் உருவாகுது இல்லையா சமூக வெளிகளில், இந்த வாய்ப்பை யார் உருவாக்குனாங்க, அரசுகள் தான் உருவாக்குச்சு. அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அதை உருவாக்குச்சு. அதில் வந்து யார் அதிகமாக படிக்கணும், பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, முதல் தலைமுறையினருக்கான ஸ்காலர்ஷிப், பிற்படுத்தப்பட்டோருக்கான வந்து உதவித்தொகை, ஒடுக்கப்பட்டோர் மக்களுக்கான உதவித்தொகை இப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான திட்டங்களின் வழியாக கல்வி நிலையங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது இருக்குல்ல, கல்வி நிலையங்களை கொண்டு வந்து சேர்க்கணும், அவங்க இடைநிற்றல் இல்லாமல் பார்த்துக்கணும், அவங்க வாய்ப்புகளை பெறணும், அந்த வாய்ப்புகளை பெற்று கல்வியை பெற்ற பிறகு அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் உருவாகிறதுக்கான சமூக சூழல்களையும் உற்பத்தி சூழல்களையும் உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. இது வந்து மேஜிக் இல்லை, ஒரு மந்திரக்கோளை வச்சு இப்படி இப்படின்னு இதை போடுறது வந்து இது இல்லை. இதை எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்த ஒரு திட்டமிடல் இருக்கணும் இல்லையா, அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கான்சியஸாக செஞ்சது சரிங்களா. ஒன்று, ரெண்டாவது இதில் கணிசமான காலம் அதிமுக ஆட்சி செஞ்சது சரிங்களா. அதிமுக இதுக்கு நேர் எதிராக தான் பல வேலைகளில் செயல்பட்டது, இருந்தாலும் எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததுனால அண்ணா அதிமுக ஒரு திமுகவுடைய பிரதிபிம்பமாக தான் செயல்பட முடிஞ்சது. இன்னைக்கு வந்து ஏன் அதிமுக எதிர்க்க முடியல, அதிமுக எதிர்த்ததுன்னா அது வந்து வாஷ் அவுட்டுன்னு அவங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தான் இதை இது பண்ண முடியுமே ஒழிய இந்த திட்டத்தை மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் ஓட்டு வாங்க முடியாது அப்படின்னு தெரியும். அதனால தான் பேருக்காவது அவங்க அண்ணாங்கிற பேரை முன்னாடி, இப்போ வந்து எடப்பாடி இன்னைக்கு அண்ணாவுக்கு வந்து இது தெரிவிச்சிருக்காரு, ஆனால் அண்ணா என்ன பேசினாரு, என்ன சனாதனத்தை எதிர்த்தாரா, வர்ணாசிரமத்தை ஒழிக்கணும்னு பேசினாரா, இது எதுவுமே எடப்பாடிக்கு தெரியாது. ஏன்னா சனாதனம் பற்றி உங்கள் கருத்து என்னங்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து இன்னும் தீவிரமாக கொள்கையை பேசிக்கிட்டு அதே நேரத்தில் இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி, என்ன வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போகிற ஒரு கட்சி யாரு அப்படின்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்களால செஞ்சிருக்காங்க, செய்ய முடிஞ்சிருக்கு, இனிமேலும் செய்வாங்க. திராவிட இயக்கம் இன்னொரு வேலையை செஞ்சுட்டாங்க, அது என்ன அப்படின்னா, நம்ம மரபார்ந்த பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், விழுமியங்கள், நம்முடைய தமிழர் பண்பாடு, பெருமைமிகு அடையாளங்கள் எல்லாத்தையுமே உடைச்சி நாசம் பண்ணிருச்சு திராவிட இயக்கம். நாத்தியவாதம் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் போய் சீரழிச்சிட்டாங்க, நம்முடைய ஆன்மீகத்தை, நம்முடைய உயிரை வந்து சிதைச்சிட்டாங்க. இப்படியான விமர்சனங்களும் இருக்குல்ல, இதை எப்படி பார்க்க. கைது செய்யப்பட்டிருக்காரு ஆர்பிஎஸ் மணியனா, முன்னாள் தலைவராக இருந்தவர், சங்க பிரச்சாரக் அவங்களெல்லாம் வந்து அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்கிறதுலாம் இல்லை, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பட்டமே சங்க பிரச்சாரக் அப்படிங்கிறது அவங்க வட்டாரத்தில் புலங்கக்கூடிய செய்தி. ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரகர்கள் அவங்க சரிங்களா. அவங்க வந்து அடிக்கடி அவர் சிந்திங்க, யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய பொருள் வந்து உங்களை சிந்திக்க சொல்ல, நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், 67 பின்னாடி பிறந்தவர்கள்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்,
நான் ஒரு இடத்துல வந்து மேல் சாதி கீழ் சாதி எப்படியா நீ வந்து சாதின்னு சொல்லிக்கிட்டு உன்னை ஒடுக்குறான் நீ பார்த்துட்டு சும்மா இருக்கிற அப்படின்னு பேசுவேன். இன்னொரு பக்கம் அவன் வேற சாதி நீ வேற சாதிடா அப்படின்னு பேசுவேன். நீயே ஒரு பேச்சுக்குள்ளார ஒரு அரை மணி நேரம் பேசுற பேச்சுக்குள்ளார நீ எவ்வளவு மோசமா இருக்கு. இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பை தந்த ஒரு தலைவரை, சாதி ஒழிப்பு இயக்கத்தினுடைய பெரும் முகமாக இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை ஜனநாயகத்தை கட்டி எழுப்பிய ஒரு மனிதரை நீ என்னவா பாக்குற, ஒரு வந்து கீழ் சாதி மகனா பாக்குற? இல்ல இது அயோக்கியத்தனமா இல்லையா? இதுக்காக இந்த நாடே கொதித்தெழுந்திருக்கணும் சரிங்களா? ஆனா அந்த மனிதரை வந்து இப்ப கைது பண்ணிருக்கோம், சிறைக்கு பிடிச்சு. நம்மளும் வந்து ரொம்ப ஜனநாயகவாதிகளா இருக்கிறோம், அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையோ என்ன? விமர்சனமே கிடையாதுங்க, அது விமர்சனமே கிடையாது, அதுதான் பிரச்சனை. அது வந்து அத்தனையும் அயோக்கியத்தனம். சீமான் சொல்றாரு இல்லையா, தமிழ்நாட்டுல வந்து நீங்க வளர்ச்சி அதை பண்ண இதை பண்ணனு சொல்றீங்க, எங்க மக்களை வந்து நீங்க பிச்சைக்காரர்களா ஆக்கி வச்சிருக்கீங்க. நாங்க வந்து கேட்டோமா, எங்களுக்கு வந்து 1000 ரூபாய் எங்க தங்கச்சிகளுக்கு 1000 ரூபாய் கொடுங்க அக்காவுக்கு கொடுங்கன்னு கேட்டோமா, நீங்க வந்து எங்களை பிச்சைக்காரர்களாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இவர் எங்கெங்கெல்லாம் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காருல்ல, இவர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு என்ன அவர் பதில் சொல்றாரு? அதை முதல்ல சொல்லட்டும். கட்சி தலைவர் திருத்தட்டும், இந்த நாட்டை நான் மாற்றி அமைக்க போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு ஊர் முழுக்க பிச்சை எடுத்துட்டு இருக்காருல்ல, இவர் ஏன் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு? அவர் ஓப்பனா தானே சொல்றாரு, நானே பிச்சை எடுக்கதான் செய்யறேன், வாடகைக்கு பிச்சை எடுக்கிறேன், துணிமணிக்கு பிச்சை எடுக்கிறேன், காருக்கு பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றாரு. இவ்வளவு வசதி வாய்ப்புகள் கொண்டு பிச்சை எடுத்து நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க எந்த மக்களுக்காக நிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, இந்த உதவி திட்டங்கள்ல இந்த உரிமை தொகைகள் வாங்கக்கூடியவங்க ஏற்கனவே திட்டங்கள்ல இது பண்ணுங்க, எல்லாருமே பலவித காரணங்கள் தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி கறி எடுத்து சாப்பிடலாம், இன்னொருத்தர் அத்தியாவசியமான தேவை இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான தேவைகள் இருக்கும். ஒரு அம்மா சொல்லுது, இந்த காசு வந்த பிறகு நான் என்னுடைய பிள்ளைக்கு வந்து மருந்து வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நயவஞ்சக எண்ணம் உடையவரா இருந்தா சீமான் இப்படி சொல்லுவாருன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, நீ என்ன விஷம் மருந்தா வாங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறார். நீ ஒரு பிள்ளைக்கு தகப்பன் தானே, பிள்ளை பெற்றிருக்கையில உனக்கு அக்கா தங்கைமார்கள் இருக்காங்கல்ல, குழந்தைகளை பார்த்திருக்கிறையில, எப்படி இப்படி பேச வருது? ஒரு கட்சியினுடைய திட்டத்தை நீங்க குறை சொல்லுங்க, பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதுக்கு வேற வேற காரணங்கள் சொல்லுங்க, அது வேற. இது எவ்வளவு கேவலமான எண்ணம்! இந்த நாட்டு மக்களை நீங்க எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்கீங்க! நாட்டுல வாழக்கூடிய 90% மக்களை, ஏழைகளை, உழைப்பாளிகளை, பார்ப்பனர் அல்லாதார் வெகு மக்களை எவ்வளவு இழிவா நீங்க கருதிக்கிட்டு ஒரு அரசியல் அந்த நாட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க! அவங்க பின்னாடி இருக்காங்க இல்லையா, மானமுள்ள தம்பி தங்கைகள் எல்லாரும் சொல்ல நிக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் மானம்னு ஒரு நெஞ்சில எண்ணம் இருக்கா, மானம்ங்கிற உணர்ச்சி இருக்கா அப்படின்னு அவங்க தான் யோசனை பண்ணி பாக்க. ஒரு மானம் கெட்டவர்களா இருக்கிறதுனால தானே 10 பேர் பின்னாடி நிக்க முடியுது இந்த மாதிரியான ஒரு கருத்தை பேசும்போது. அவர் ஒரு கட்சி தலைவரா, அவர் என்ன சொல்றாரு, இன்னும் இந்த மக்கள் நீங்க 50 ஆண்டுகள் ஆண்டுட்டீங்கல்ல, எங்க மக்கள் சுயசார்பா இருந்திருக்கலாம்ல, இன்னும் இலவச அரிசி, இலவச கல்வி, இலவச மருத்துவம் இதையே சார்ந்து இருக்கணுங்கிற நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இல்ல, இது வளர்ச்சியான்னு கேக்குறது இல்ல, என்ன தவறு இருக்குது? இப்படி எல்லாம் பேசுறாரு இல்ல, ரொம்ப சிறப்பா தான் பேசுறாரு, ரொம்ப பிரமாதமா கிரிட்டிசைஸ் பண்றதா நினைச்சிட்டு எதையோ உளறிக்கிட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து திமுக வந்து இப்ப 1000 ரூபா போடுறேன்னு சொன்னாங்க, போட்டுட்டாங்க, 15 லட்ச ரூபா போடுறேன்னு சொன்ன வந்து மோடி ஐயா போட்டாரா, கேள்வி கேட்டிருக்காரா? அவங்க கட்சிக்காரங்களே இல்ல நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க. இல்ல அப்படி பேசல, அவர் பேசுனது என்னதுன்னா, வெளிநாட்டுல இருந்து பணத்தை மீட்டு கொண்டு வந்தா ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்ச ரூபா போடுகிற அளவுக்கு வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு பணம் இருக்கும் அப்படின்னு. சரி, பணத்தை கருப்பு பணத்துல ஒழிச்சிட்டீங்கல்ல, டிமானிஸ்டேஷன் பண்ணீங்க இல்லையா, எல்லாத்தையும் கள்ளப்பணத்தை ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டீங்களா, சரி ரைட், என்ன கணக்கு கொடுத்துருக்கீங்க? ஒரு மண்ணாங்கட்டி கணக்கும் இல்லை சரிங்களா, அதை விடுங்க, நீங்கள் பணம் தான் போடலை, என்ன திட்டங்களை வந்து வகுத்து இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க? கொள்ளை அடிச்சிருக்காங்க, பச்சையான கொள்ளை வந்துட்டு, 7 ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 7 திட்டங்களில் கொள்ளையடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு திட்டம் வந்து காப்பீட்டு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், மக்களுக்கு செய்யக்கூடிய மருத்துவ வசதி குறித்த திட்டம், அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்பட்டமான கொள்ளைன்னு உங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் சிஏஜி தான் சொல்லியிருக்கு, முறைகேடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி முறைகேடு செஞ்சுருக்கீங்க? ஒரே தொலைபேசி எண்ணை கொடுத்து இவர்கள்லாம் பயனாளிகள்னு சொல்லி பணத்தை முழுமையாக கொள்ளையடிச்சிருக்கீங்க. இது சிஏஜி அறிக்கையில் வந்துச்சா இல்லையா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சீமான் ஆகட்டும், அல்லது வந்து வலதுசாரிகளுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் சரி, யூடியூப்ல பேசுறவங்களும் சரி, வெளியில் இருக்கிறவங்களும் சரி, பிஜேபிக்காரனை விட்டுருங்க, மற்ற எந்த பயிலாவது ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுனாங்களா? ஒருத்தரும் பேசலையே, அப்புறம் என்ன இதை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு? அதுவும் அதை மக்களை நோக்கி கேள்வி கேட்பதற்கு என்ன யோகியதை இருக்கு? என்ன நாணயம் இருக்கு உங்களுக்கு? அவர் தமிழ் தேசியவாதி, இந்திய தேசியத்தை அவர் ஏற்கிறவர் இல்லை, அதனால தமிழ்நாட்டு அரசியல் விமர்சனம். எங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை தாங்க கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை தாங்க வரி பணமா வாங்கி கொண்டு போய் இப்படி எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க, லலித் மோடிக்கு கொடுத்து அனுப்புறாரு, பொது வங்கிகளுடைய, பொதுத்துறை வங்கிகளுடைய பணத்தை குறிப்பிட்ட சில பேருக்கு மடைமாற்றி விட்டுட்டு போறாங்க. அதானி கேஸ் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குதுன்னு தெரியுமா? வந்துட்டு அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதை பத்தி ஏதாவது கவலை இருக்கா அவருக்கு?
இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டினுடைய பொது செல்வங்களை இந்த 10 ஆண்டுகளில் 100 மடங்குக்கு மேலே 500 மடங்குக்கு மேலே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கையில் சொல்கிறாங்க. அதை பற்றி ஏதாவது அவருக்கு கவலை இருக்கா? எதை பற்றியுமே கவலை இல்லாமல் 1000 ரூபா பணத்தை வாங்கி நீ என்ன வெஷம் வாங்க போறியா அப்படின்னு கேட்குறாருன்னா இவருக்கு என்ன வந்து அதான் என்ன வந்து இவர் வீட்டில் தினமும் உட்காந்து மோடி ஐயா வீட்டில் உட்காந்து ஐயா நான் தொழில் பண்ண முடியாமல் இருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தாங்களா? இருக்கிற கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து நாங்கள் தொழில் பண்ண முடியல எங்களுக்கு ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தபோது அந்த திட்டங்கள்லாம் போட்டாங்களா? பொதுத்துறை வங்கிகள்லேருந்து இப்போ பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அதானிக்கும் கடன் தள்ளுபடி நடந்திருக்குது இல்லையா? அந்த கடன் தள்ளுபடி நடந்தது வந்து எதுக்காக கடன் தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னு கேட்டாரா? எனக்காவது ஒரு நாளைக்கு சீமான் கேட்டிருக்காரா? இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் சீமான் போன்ற அரசியல்வாதிகள் இது வந்து இலவச ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த வர்க்கத்தார் அந்த வந்து ஆளும் வகுப்பார் பார்ப்பன பணியா வகுப்பார்கள் லிபரல்கள் நியோ லிபரல்கள் அல்லது தமிழ் தேசியவாதி அப்படிங்கிற போர்வியில சுத்திக்கிட்டு இருக்கிற சீமான் போன்ற கைக்கூலிகள் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா பச்சையான அயோக்கியத்தனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிளப்பு பொருட்டு மக்களை வந்து ஏய்ப்பது மக்களை எத்தி பிழைக்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு ஒரு மோசமான வார்த்தையெல்லாம் அவர் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இல்ல அப்படி மொத்தமா சீமானை நிராகரிச்சிட முடியுமா? இப்ப அவர் ஒண்ணு சொல்றாரு, கிராமப்புற வேலை திட்டம்னு சொல்லி நீ 100 ரூபா 150 ரூபா 200 ரூபான்னு சம்பளம் கொடுக்குறீங்க, அங்க விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல, ஒருவேளை விவசாயத்துக்கு ஆட்கள் வந்தா சம்பளம் அதிகமா கேட்கறாங்க, 400 ரூபா 450 ரூபா விவசாயிகள் கொடுத்து சம்பளத்துக்கு ஆள் வச்சு வேலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு சுமையா இருக்குது, சிரமமா இருக்குது. இதெல்லாம் அவர் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாருல்ல, விமர்சனம் பண்றாருல்ல நினைக்கிறாங்க தானே மக்கள். முன்னாடியே ஒரு முறை ஜெயரஞ்சன் சார் வந்து பொது விவாதங்கள்ல சொன்னார் வந்துட்டு, இது என்ன அவன் வேலைக்கு வரமாட்டான் அப்படிங்கறத சொல்றதோட இது என்னன்னா என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா முன்னாடி மாதிரி வந்து உங்ககிட்ட கையை கட்டி நிக்கணுமா? சோம்பேறி ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோம்பேறி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றது வந்து இந்த ஊர்ல இருக்கிற பெத்த பணக்காரங்களுடைய பெரிய மனிதர்களோட பிரச்சனை சரிங்களா? அவன் சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கான் சரிங்களா? இவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவன் சோம்பேறியா தெரிஞ்சான் இல்லையா? இவன் என்னைக்காவது இறங்கி நிலத்துல வேலை செஞ்சிருக்கானா? சொந்தமா நிலம் வச்சிருக்காங்க, அவங்க ஏன் வேலை செய்யணும்? இதெல்லாம் வந்து எந்த ஒரு அடிப்படை தரவுகளுமே இல்லாத பேச்சுக்கள் சரிங்களா? கிராமப்புற மாற்றங்கள் தமிழ்நாட்டினுடைய கிராமப்புறங்கள்ல எப்படியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி சீமானுக்கு ஏதாவது ஒரு அறிவாவது இருக்கா? நில உடமையாளர்களுடைய உணர்வு தானே அவர் பேசுறாரு. நில உடமையாளர்களுடைய உணவை பேசல, பெரிய பணக்காரங்க வயல்ல இறங்கி வந்து வேலை செய்யாதவங்களுடைய உணர்வை பேசிக்கிட்டு இருக்காரு. இவரு எப்படி வந்து வெளிநாட்டுல வந்து பணத்தை வாங்கி இது பண்ணிக்கிட்டு அரசியல் பண்றங்கிற பேர்ல இந்த நாட்டு மக்களுடைய இவர் யாருகிட்ட பணம் வாங்குகிறாரோ அந்த மக்களுடைய நலன்களுக்கு எதிராக பேசி சிந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த இப்ப ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, அந்த அம்மா கிட்ட தானே 100 ரூபா 10 ரூபா இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க, அந்த மாதிரியான அம்மாக்கள் கிட்ட தானே வாங்கியிருப்பீங்க, இந்த நாட்டினுடைய ஏழை மக்கள் கிட்ட தானே பணத்தை வாங்கி அரசியல் நடத்துறதா சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எதிராக 1000 ரூபா தொகையை வாங்குறது எதுக்கு? விஷம் பிள்ளைக்கு மருந்து வாங்கணும்னு சொன்னா என்ன விஷம் மருந்து வாங்க போறியான்னு கேட்க முடியுது இல்ல. இப்படியான சிந்தனை உனக்கு எங்கிருந்து வந்தது? கிராமப்புறங்கள்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு சரிங்களா? நம்முடைய வந்து எனக்கு நான் கண்கூடா பாக்குறேன், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததோட இன்னைக்கு அதிகமா வந்து வந்து இயந்திரமயப்பட்டிருக்கு. அறுவடை வேலைகள் மற்றது விவசாயத்தினுடைய தன்மைகள் மாறி இருக்கு. அங்க ஏற்கனவே விவசாய வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருந்தது, அழுத்து குறைவான கூலிக்கு தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கூலி பெறுபவர்களுடைய நோக்கில இருந்து நீங்க பாருங்களேன், கூலி அதிகமா கிடைக்குது, வெளியில வேலைக்கு போறாங்க, இன்னும் அதிகமான வேலை வாய்ப்புகளை பெறாங்க. கிராமப்புறத்துல 400 ரூபா 450 ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னும் போது அவங்க விவசாயம் செய்யறவங்களுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு விலை அதிகமா வாங்கணும் அப்படின்னு கேளுங்க. பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு வச்சிருந்தாரு சரிங்களா? இந்த மோடி ஐயா வந்து விவசாய பொருட்கள் கொள்முதல் செய்யறத வந்து கைவிட போறான்னு அறிவிச்சு ஒரு இது பஞ்சாப் விவசாயிகள் எல்லாம் போராடினாங்கல்ல, எதுக்கு போராடினாங்க? அந்த 3 ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் கொண்டு வந்தாரு, 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடினாங்களே, அன்னைக்கு என்ன எங்க வாயை வச்சுக்கிட்டு இருந்தாரு? அதுக்காக தானே போராடணும். இன்னைக்கு இந்த நேர்காணல்லயே சொல்றாரு இல்லையா, இந்த நேர்காணல் சில நேரம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றாரு. ஏதாவது அவருக்கு உண்மையாலுமே அரசியல் தெரியுதா அறிவு இருக்கா இல்லையானுலாம் எனக்கு தெரியல. அவருக்கு இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. அவரை இந்த மாதிரியான ஒரு பேச்செல்லாம் கேட்கறாங்கல்ல, பொது ஊடகங்கள் இதை எடுத்து பேசுறாங்கல்ல, அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கா? இதெல்லாம் வந்து ஒரு அர்த்தமுள்ள பேச்சா? அறிவு கட்டத்தனமா ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, இதை நம்ம போய் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமே அப்படிங்கிற பொறுப்பு ஊடகங்களுக்கு தான் இருக்கணும்னு எனக்கு நம்ம தோணுது சரிங்களா? அவர் வந்து கண்டதையும் உளறிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அடிப்படை அறிவே ஒரு துறையில் இல்லை. அவர் வந்து கதை கட்டிக்கிட்டு இருக்காரு, எதையோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரே ஒழிய இந்த பிரச்சனைகளை பற்றி எதுக்கு ஒரு திட்டம் அப்படிங்கறத பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் கருத்தை பேசி கொண்டிருக்கிற மனிதரா இருக்கிறார். இந்த 1000 ரூபாய் திட்டம் அப்படின்றது ஒரு பெரிய திட்டம், ரொம்ப பெரிய திட்டம், பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வந்து ஃபியூச்சரில் என்னவா அது ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா? இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், என்ன
முடிவை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இந்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இந்த திட்டத்தின் மூலமாக எதை அரசு எதிர்பார்க்குது? அரசினுடைய கொள்கை அறிக்கை குறிப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த திட்டம், இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து இந்த ஒர்க் லேபர்ஸை வந்து விடுவிக்கிறது, சரிங்களா? நம்ம வந்து குடும்பத்தினுடைய இதில் பாண்டடாக இப்போ அவங்கள பிணைச்சி வச்சுருக்கணும் இல்லையா, அந்த இதிலிருந்து அவங்கள விடுவிக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம், சரிங்களா? கொள்கை குறிப்புகள்லேருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது வந்து பலவிதமான மாற்றங்களை ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து நீண்ட கால திட்டங்களின் வழியாக நீண்ட மாற்றங்கள் நடந்திருக்கு. பெண்களுக்கு சொத்துரிமை திட்டமாகட்டும், இல்லை பொது விநியோக திட்டத்தின் மூலமாக நடந்திருக்கிற மாற்றமாகட்டும், இன்னும் பல மாற்றங்கள், நீங்கள் 100 நாள் வேலை திட்டமாகட்டும் அல்லது சுய உதவி குழுக்கள் வேலை திட்டமாகட்டும், இதெல்லாம் என்னது பெண்களை வந்து ஒரு அவங்கள சுய காலில் நிற்க வச்சிருக்கு, சரிங்களா? பெண் பிள்ளைகளை மோசமாக நடத்துறது குறைஞ்சிருக்கு. பெண் அடிமைத்தனம் நம்ம ஊரில் கண்கூட மாறிக்கிட்டு அந்த அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உள்ள ஒரு இன்னைக்கு வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பையலை வந்து பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிக்காது, அந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்துருக்கோம். நீ வந்து பொம்பளை பிள்ளைய மதிக்கணும், உன்னை மதிச்சாதான் என்னை மதிச்சாதான் ஒரு பையலை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை வந்திருக்கு இல்லை, அந்த பெண் சமத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த திட்டம் வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தது அப்படின்னு வருங்காலத்துல தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது, அது நம்முடைய சுயமரியாதையை, மான உணர்ச்சியை, சுயமரியாதை உணர்ச்சியை அதிகப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். பெரும்பாலும் பெண்களுக்கான, பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் அப்படிங்கிறது திமுகிட்டிருந்து தான் வருது, பெரியார்கிட்டருந்து வருது, திமுகிட்டிருந்து வருது. திமுக தான் நடைமுறைப்படுத்துது 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல இருந்து 50% இடஒதுக்கீடு எல்லாம் பெண்களுக்கு சில இடங்கள்ல கொடுக்குறாங்க. இப்படி பல வகையில தேர்தலில் நிக்கிறதுல இருந்தாலும் சரி, அது இல்லாம கல்வி, இப்ப கல்விக்கு 1000 கொடுக்குறாங்க. ஆனா இப்படி பல வகையில திமுக செய்தாலும் திமுகவுக்கு பெண்கள் ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்குது. அதிமுகவுக்கு தான் பெண்கள் ஆதரவு அதிகமா இருக்குது அப்படின்றத பொதுவா சொல்றாங்க. எதற்காக இந்த பெண்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்களா? இப்ப இந்த 1000 ரூபாய் திட்டம் புரிஞ்சிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனா இதுக்கு முந்தைய பல திட்டங்கள்ல நான் பார்க்கும்போது பெண்கள்கிட்ட இருந்து திமுக நமக்கு செய்தது அதை ஆதரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெரிய லெவல போய் சேர்ந்த மாதிரி தெரியல. அதிமுக மீதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பற்றுதல் இருப்பது போல நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு அளவுக்கு உண்மை இருக்கு, முழு உண்மை அல்ல. தேர்தல் அறுவடைங்கிறது முக்கியம் தானே, தேர்தலில் ஓட்டு வாங்குறது முக்கியம்தான். அப்படியான ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்படுது, அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. எப்படி அந்த பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டதுன்னா, ஒரு வஞ்சிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிற சித்திரம் வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அந்த சித்திரத்தின் மூலமா அவர் ஒரே நேரத்தில் வஞ்சிக்கப்பட்டவர், இன்னொன்று இந்த ஆணாதிக்க உலகத்தில் எல்லாத்தையும் மீறி வந்து வெற்றி பெற்றவர் அப்படிங்கிற இந்த பிம்பத்தை வந்து அவர் பிடிச்சிக்கிட்டாரு. அது வந்து பெண்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அது வந்து படிக்காத பெண்கள் முதற்கொண்டு படித்து நன்கு வந்து இந்த விஷயங்கள், அரசியல் விஷயங்கள்லாம் யோசிக்கிற சாலினி மாதிரியான உளவியலாளர்கள் வரைக்கும் அந்த பிம்பம் வந்து அந்த தளம் வந்து ரொம்ப விரிவானது. நிறைய பேர் அதை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பிரச்சனை வந்து எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய இமேஜ் வந்து அவருடைய இது வந்து அவர் ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பானவர், அதுதான் அவருடைய வந்து பிம்பத்துல ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பிம்பம் எல்லாம் சினிமாவிலிருந்து அவங்க உருவாக்கிக்கிட்டது, அல்லது அவங்க செய்திகள் நடப்புகளின் மூலமா அவங்க வாழ்க்கையின் மூலம் ஒரு பகுதியில உருவாக்கிட்டது. ஆனா உண்மையாகவே அவங்க பெண்களுக்கு நலத்திட்டங்களுக்கு செஞ்சாங்களா அப்படின்னா, ஒரு சில திட்டங்களை செய்திருக்கிறாங்க. அது வந்து இந்த திராவிட இயக்க அரசியலினுடைய ஒரு பகுதியா தான் அத்தகைய சிந்தனைகள், சூழல்கள் முன்னெழுந்தது. அதை விட முக்கியமா, ரொம்ப முக்கியமா, கலைஞர் இதை விட கூடவே செஞ்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் பெண்கள் பக்கம் அதிகமா நின்றுருக்கு. திராவிட இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியலே ஆண் பெண் சமத்துவம், சமத்துவத்தினுடைய ரொம்ப முக்கியமானது வந்து சாதி ஒழிப்புனா இன்னொரு பகுதி, அதனுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதி பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்து கட்டுதல் அப்படிங்கிறது அதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, சரிங்களா? அதுல இருந்துதான் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே உருவாச்சு, செயல்பாடுகள் எல்லாம் உருவாச்சு, சிந்தனைகள் உருவாச்சு, பேச்சுக்கள் உருவாச்சு அப்படிங்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெண் வாக்காளர்கள் அதனுடைய 67 அவங்க வெற்றி பெற்றாங்க இல்லையா, அப்பயே அவங்களுக்கு கூட அவர் இறந்து போன பொழுது, கலைஞர் இறந்து போன பொழுது அவருடைய இரவு அந்த பேரணியில கலந்து கொண்டவர்கள்ல பாதிக்கு பாதி பெண்களும் இளைஞர்களும், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது எப்படின்னு சொன்னா, அந்த வந்து அதிமுகவினுடைய சினிமா பாலிடிக்ஸ் இருக்குது இல்ல, அதுல இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பம். அவர் வந்து ஒரு நம்பியார் மாதிரி, இவரு எம்ஜிஆர், இவங்க ஜெயலலிதா அப்படின்னு ஏறக்குறைய அந்த தலைமுறையெல்லாம் முடிவுக்கு வந்துட்டு, இந்த கதைகளை நம்பி அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைமுறைகள்லாம் ஏறக்குறைய முடிவுனுடைய அவங்க இறுதியில் இருக்காங்க. இன்னைக்கு புதிய இளைஞர்கள் வந்திருக்காங்க, படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து எந்த சூழல்ல இருந்து தாங்கள் வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறவங்க, நகர்ப்புறங்களுக்கு வந்திருக்கிற பெண்கள், வேலைகளுக்கு போகிற பெண்கள், இப்படி நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்கிறோம் இல்லையா.
அவங்க வந்து எது சரி அப்படிங்கிறது வந்து கதைகளை நம்பி முடிவெடுப்பவர்கள் அல்ல, சொல்லக்கூடிய கதைகளை நம்பக்கூடியவர்கள் அல்ல, கேள்விகளை கேட்பவர்கள். அதுதான் சுயமரியாதை உணர்ச்சி, அதுதான் மான உணர்ச்சி. அந்த உணர்ச்சி கூர்மையாக கூர்மையாக அது உண்மையாக தங்களுடைய சுயமரியாதை உணர்ச்சிக்கும் மான உணர்ச்சிக்கும் எந்த இயக்கம் எந்த அரசியல் கட்சி துணை நிற்கிறதோ அவர்கள் பக்கம்தான் பெருகும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அண்ணாவுடைய பிறந்தநாள் அதை ஒட்டி பல்வேறு நலத்திட்டங்கள் அரசும் செய்துகிட்டு இருக்குது, அதை ஒட்டி சமூகத்தில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். உரையாடல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. நேர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்று முதல் செயல்படுத்தப்படுகிறது. 1 கோடி மகளிர் பயன்பெறும் வகையில் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை.